ஸோ இன்றைக்கி டெர்மினாலஜி ஆஃப் ரிலேட்டட் டு மென்டலிசம், மென்டலிசத்தின் தொடர்புடைய கலைச்சொற்கள். ஸோ இந்த இரண்டாவது பாடம் மரபியல் அப்படின்ற பாடத்தில் வரக்கூடிய கலைச்சொற்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த செக்கர் போர்டு புரியும். அடுத்தது மோனோ ஹைப்ரிட் என்ன, டை ஹைப்ரிட் என்ன, இதெல்லாம் நான் ஏற்கனவே இருக்கிற வீடியோ லெசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை அப்படின்னும் போது மென்டல் பவர்கள் கார்டன் பீ பிளான்ஸை தான் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார். ஏன் அப்படின் போது அதில் 7 கேரக்டர்ஸ் இருந்தது, 7 பண்புகள், வித்தியாசமான 7 பண்புகள் அந்த பட்டாணி தாவரத்தில் காணப்பட்டது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒன்று என்ன எடுத்துக்கிட்டார், லெங்க் எடுத்துக்கிட்டார், நீளம், செடியினுடைய உயரம். நெட்டையாகவும் இருந்தது, குட்டையான செடிகளும் காணப்பட்டது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் டைம் வந்து விதை கனிகளுடைய நிறம், அதாவது அந்த விதை உரை என்பது, இப்போ நீங்கள் பச்சை பட்டாணியானது பேக்கெட்டில் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பட்டாணி இல்லை, செடியில் இருக்கும்போது உரையுடன் காணப்படும். அந்த உரையினுடைய நிறங்கள் இரண்டு வகை, ஒன்று என்ன அப்படின் போது மஞ்சள், இன்னொன்று பச்சை, எல்லோ அண்ட் க்ரீன். அடுத்தது பார்த்திங்கன்னா சீடோட ஷேப், அதாவது அந்த விதை, அந்த பட்டாணியினுடைய வடிவமே பார்த்திங்கன்னா இரு சுருங்கிய பட்டாணிகளும் இருக்கிறாங்க, உருண்டையான பட்டாணியும் இருக்கிறாங்க. ஸோ ரவுண்டட் அண்ட் விரிங்கிள், ஸோ ரெண்டு எடுத்துக்கிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா மலரின் நிறம், ஃப்ளவருடைய கலர் ஒயிட் இருக்குது, சாரி ஊதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை, வெள்ளையும் ஊதா நிறங்களும். ஸோ பர்பிள் ஆண்டி ஒயிட், ரெண்டு நிறத்தை எடுத்துக்கிறாரு. அடுத்தது ஃப்ளவரோட பொசிஷன், அந்த செடியில் அந்த பூ எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது, நுனியிலேயா அல்லது கோணமுட்டத்திலேயா எங்கு அப்படின் பொழுது, அந்த மலர் தோன்றுகின்ற இடமானது இரண்டு இடம், நுனியில் அமைந்தது. ஸோ நுனியில் அமைந்த டெர்மினல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் அல்லது கோணத்தில் அமைந்திருந்தால் ஆக்சிலரி பட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை அவர் பார்த்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி. ஸோ கனி எப்படி இருக்குது, அதனுடைய அளவு அல்லது அதனுடைய ஸ்டஃப்னஸை வச்சு சொல்கிறாரு, வீங்கியது அல்லது இறுகியது, உப்பியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 பண்புகளை வச்சு தான் எதை பிரிக்கிறாரு, தோட்டப்பட்டாணியை அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பண்புகளுக்கு ட்ரைட்ஸ் அப்படின்ற அர்த்தம், ஆங்கிலத்தில் ட்ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அலீல்கள், அடுத்த வார்த்தை என்னது, அலீல்கள். ஸோ அலீல்கள் என்றால் என்ன, மரபணு பண்புக்கூறுக்கு என்ன பேர், அலீல்கள். ஸோ ஒரு உயரமாக இருப்பதற்கு ஒரு மரபணு தேவைப்படும், அதற்கு ஒரு அலீல். அதே மாதிரி குட்டையாக இருப்பதற்கு ஒரு மரபணு தேவைப்படும், அதுக்கு என்ன பேர், அலீல்கள். ஸோ அந்த மரபணுக்கான பண்புக்கான மரபுக்கு என்ன பேர், அலீல்கள் என்று பெயர். ஒரு பண்பை வெளிப்படுத்தக்கூடிய மரபு, அந்த மரபுக்கு என்ன நம்ம சொல்கிறோம், அலீல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பண்பு கலப்பு, மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஒரு பண்பு கலப்பு என்பது ஒற்றை பண்பின் பாரம்பரியமாகும். மோனோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி சிங்கிள் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு பண்பில் மட்டுமே வேறுபட்ட ஒரே இன இரு பெற்றோர்களிடையே கலப்பினம் செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு என்ன பேர், ஒரு பண்பு கலப்பு. ஸோ எ சேம் பிளான்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஈச் அதர் எ சிங்கிள் கேரக்டர், ஒரே ஒரு பண்பில் மட்டும் வேறுபட்ட. ஸோ நம்ம இங்கே கார்டன் பீ பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸு, அதில் நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர். அப்போ ஒரு பண்பில் மட்டுமே வேறுபாட்டை கொண்டு உருவாக்கப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு என்ன பேர், ஒரு பண்பு கலப்பு. ஸோ இங்கே எடுத்துக்கின்ற பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட், உயரம் அப்படின்ற ஒரு பண்பை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மென்டல் அவர்கள் உயரம் என்ற பண்புக்கிடையே இரண்டு பெற்றோர் தாவரங்கள், அதாவது ஒரு டாமினன்ட் கேரக்டர், ஒரு ரிசசிவ் கேரக்டர், ஒரு ஓங்கு பண்பு, ஒரு ஒடுங்கு பண்பு. ஓகேங்களா, ஸோ ஒரு ஓங்கு பண்புல இரண்டு தாவரம், ஒரு ஆண் தாவரம், ஒரு பெண் தாவரம். ஸோ அதுதான் கேபிட்டல் டி, கேபிட்டல் டீன்னு இப்போ சொல்லுவோம். அதேமாரி ரிசசிவ்ல ஸ்மால் பிளான்ட், அதாவது டிராஃப்ட் பிளான்ட்ல ரெண்டு, ஒரு மே அண்ட் ஃபீமேல், ஒரு ஆண் ஒரு பெண். அப்போ அது என்னது, ஒரு ஸ்மால் டி, இன்னொரு ஸ்மால் டி, அதான் ரெண்டு அலீல்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ரெண்டு கேபிட்டல் டி கொடுத்துருப்பாங்க. இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸோட செக்கர் போர்டில் பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை. ஸோ நெட்டை என்னும்போது ஒரு கேபிட்டல் டி வந்து எதை குறிக்கிறது, ஒரு ஆணையும், மற்றொரு கேபிட்டல் டி ஒரு பெண்ணையும். இங்கேயும் குட்டை தாவரங்கள் டிராஃப்ட்லேயும் யாரை குறிக்கிறது, ஒரு ஸ்மால் டி என்பது ஒரு ஆண் தாவரத்தையும், ஒரு மற்றொரு ஸ்மால் டி என்பது ஒரு பெண் தாவரத்தையும் குறிக்கிறது. இவர்களுக்கிடையே கலப்பினம் செய்யும் பொழுது நமக்கு 4 வகையான
மரபணுக்கள் கிடைக்கிறது. அலீல்கள் என்னென்ன அப்படின்னும் போது ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன கிடைக்குது நமக்கு, கேபிட்டல் டி எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி என நான்கு மரபணுக்கள் கிடைக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் முதல் மகவு சந்ததி, F1 என்பது என்னது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறை. அதில் எல்லாமே நெட்டை குட்டையாக கிடைக்கிறது. எது கிடைக்கிறது நமக்கு? நெட்டை குட்டையாக கிடைக்கிறது. இவற்றுக்கிடையே மீண்டும் கலப்பினம் செய்கிறாங்க. அந்த நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களுக்கிடையே மீண்டும் கலப்பினம் செய்யும் பொழுது நமக்கு நெட்டை மற்றும் குட்டை, அடுத்தது குட்டை டால் அண்ட் டிராஃப்ட், அடுத்தது என்ன கிடைக்குது, எல்லாமே டிராஃப்ட். ஸோ அதை வந்து ஓமோஜீனஸ் டால், இரண்டுமே ஓங்கு பண்பு உடைய, இரண்டு அலீல்களுமே எப்படி இருக்காங்க, ஓங்கு பண்பு உடையதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பேர், ஹோமோஜீனஸ் டால். அதே மாதிரி ஹோமோஜீனஸ் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பண்புமே எப்படி இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட அல்லது பின்னடைவு அடைந்த ஜீன்களை அல்லது அலீல்களை உடையது. அடுத்தது ஹெட்ரோசைகஸ் டால், இரண்டு ஹெட்ரோசைகஸ்னா இரு வேறுபட்ட அல்லது மாற்று பண்பினைவு, அதாவது ஒரு நெட்டையும் இருக்கிறாங்க ஒரு குட்டையும் இருக்கும், டால் அண்ட் டிராஃப்ட் இணைந்ததுக்கு என்ன பேர், ஹெட்ரோ. ஹெட்ரோ என்னென்ன டிஃப்ரெண்ட்னு அர்த்தம், இரண்டு இரு வேறுபட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு டாலும் இருக்காங்க ஒரு டிராஃப்டும் இருக்காங்க. ஸோ அதனுடைய செக்கர் போர்டு தான் இது. ஸோ இது புன்னட் ஸ்கொயர்னு சொல்லலாம், செக்கர் போர்டுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் பிளைனாக ஒரு வெறுமையாக சதுரமாகவும் வரையலாம். நீங்கள் இப்படி முக்கோணமாக தான் வரையணும்னு கிடையாது, சாதாரணமாக கட்டமாக ஸ்கொயர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் வரையலாம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஸ்கொயர் தான், சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக போட்டு இப்படி தான் போடணும்லாம் கிடையாது, நீங்கள் ஸ்கொயராகவே போடலாம். நீங்கள் ஸ்கொயராக போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. இப்போ இரண்டாவது மகது சந்தியில் நமக்கு ஒரு டாமினன்ட் ஜீன், ஒரு ஹெட்ரோசைகஸ் ஜீன், அடுத்தது இன்னொன்று என்னது, ஒரு ரிசஸிவ், அதாவது ஒரு ஓங்கு பண்பு, ஒரு கலப்புற்ற உயிரி, அடுத்தது ஒரு ஒடுங்கு பண்பு என மூன்று கிடைக்கிறது. அதனால் இப்போ வந்து டால் மற்ற எத்தனை கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி வர இடம் எல்லாமே மூன்று நெட்டை, அதாவது புறத்தோற்றம் பார்வைக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய புறப்பண்புல எல்லாமே இப்போ 100% 75% தாவரங்கள் எப்படி இருக்காங்க, நெட்டையாக இருக்கிறாங்க. அதனால் 3% தான் இருக்குது குட்டை. ஒரு ஜீனோட ஒரு டாமினன்ட் வந்தாலும் அது என்னதான், நெட்டை என்று தான் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். எதற்கு அப்படின்னும் போது புறத்தோற்ற விகிதத்தில் ஃபார் தி ஜீனோடைப் அப்படின்னும் பொழுது, சாரி ஃபீனோடைப் அப்படின்னும் பொழுது அதில் இருக்கிற டாமினன்ட் ஜீனை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ ஒரு டாமினன்ட் ஜீனோட ஒரு ஒடுங்கு பண்புக்கு சேர்ந்து வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம அதை என்னன்னு தான் சொல்லுவோம், டாமினன்ட்டு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அது என்னது, மூன்று நெட்டை ஒரு குட்டை. ஆனால் அதனுடைய மரபணு விகிதம் அப்படின்னும் போது ஃபீனோடைப் என்னும் பொழுது தான் நம்ம, சாரி ஜீனோடைப் என்பது சொல்லும் பொழுது தான் நாம் ஒரு நெட்டை ஒரு இரண்டு நெட்டை குட்டை ஒரு குட்டை என்று சொல்லுவோம். ஸோ ஒரு டால் ரெண்டு வந்து என்னது ஹைப்ரிட், அதாவது ஹெட்ரோசைகஸ் பிளான்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் ரிசஸிவ், அதாவது ஒடுங்கு பண்புடைய தூய வழி பெற்றோர்கள், இரண்டுமே குட்டை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு ஸோ டெஸ்ட் கிராஸ், இந்த டெஸ்ட் கிராஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது மோனோஹைப்ரிட் கிராஸில் நமக்கு கிடைச்ச F1 ஜென்ரேஷனில் கிடைச்ச கலப்புயிரிக்கிடையே முழுவதுமாக ஒடுங்கு பண்புடைய ஒரு தாவரத்தை என்ன பண்ணுறாரு, கலப்பினம் செய்கிறாரு. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பில் முதல் மகவு சந்தையில் நமக்கு நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் கிடைத்தது, டால் அண்ட் டிராஃப்ட் ரெண்டுமே கிடைச்சிச்சு. எல்லா தாவரங்களும் எப்படி இருந்தாங்க, டால் அண்ட் டிராஃப்டாக தாங்க. அந்த விதைகளை எடுத்து முற்றிலுமான ஒரு குட்டை தாவரங்கள் வகையை சார்ந்த அதே பட்டாணி தாவரத்திடையே என்ன பண்ணுறாரு, கலப்பினம் செய்யும் பொழுது இங்கு முதல் மகவு சந்ததியில் நமக்கு என்ன கிடைக்கிது எல்லாமே, அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எல்லாமே எப்படி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, கேபிட்டல் டி கேபிட்டல் டி ரெண்டுமே வராங்க. பெற்றோர் என்னவோ அதே தான் யாரும் வராங்க, அந்த செய்களும் அவ்வாறாகவே வராங்க. ஒரு நெட்டை மற்றும் குட்டை தாவரம் குட்டை தாவரங்களுக்கிடையே கலப்பினம் செய்யும் பொழுது நமக்கு மீண்டும் என்னவே சரி விகிதத்தில், இப்போ 100 விதைகளை எடுத்து அவர் கலப்பினம் செய்யும்போது 100 விதைகளில் 50 செடிகள் நெட்டை மற்றும் குட்டையாகவும் 50 செடிகள் குட்டை தாவரங்களாகவே பெற்றோர் தாவரத்தை ஒற்று காணப்படுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே எப்படி இருக்குது, சரி சமமாக இருக்கிறது. அதுதான் சோதனை கலப்பு.
ஸோ சோதனை கலப்பினுடைய விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபினோடைப்பும் என்ன தான் 1:1, த ஜீனோடைப்பும் என்ன தான் 1:1, சேமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸில் பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டுமே எண்டுபடி இருக்கு, வேறுபட்டு இருக்குது. புறத்தோற்றத்தில் எல்லாமே என்ன எடுத்துக்கிறோம், டாலர் அண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜீனோடைப்பில் பார்க்கும்போது 1:1, 1 வந்து டால், 2 வந்து என்னது டால் அண்ட் டிராஃப்ட்டு, 1 வந்து என்னன்னு சொல்கிறோம் டிராஃப்ட், அதாவது நெட்டை 1, நெட்டை மற்றும் குட்டை 2, குட்டை மட்டும் 1, அதுதான் அதனுடைய மரபணு ஆக்க விகிதம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு லெசனில் இருக்க, செகண்ட் லெசனில் இருக்கிற முக்கியமான ஒரு பண்பு கலப்புக்கான சோதனை. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டைஹைப்ரிட் கிளாஸ்னால் என்ன, இரு பண்பு கலப்புனா என்ன என்பதை நான் நடத்துகிறேன். அது நமக்கு ப்ராக்டிக்கல், அதை நான் நடத்தி காட்டுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் மாடலாக நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் 3, அதை நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணும், எழுதி அனுப்பணும். தேங்க்யூ.